ஹாய் ஆல், எல்லாத்துக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ரீத்ஸ் ஹாப்பினஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வந்துட்டு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன சைட் டிஷ்னால் வந்துட்டு தக்காளி தொக்கு. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி தொக்கு சைட் டிஷ்ஸாக சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஜாப் கோயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு 2 weeks once வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாவது குக் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி தக்காளி தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு, 2 teaspoons பெருங்காயத்தூள், 1 teaspoon வெந்தயத்தூள், புளி வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, வரமிளகாப்பொடி வந்துட்டு 1 teaspoon அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாப்பொடி 1 teaspoon, வர மிளகாவும் போட்டுக்கணும். ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கப்பில் வந்து 1 cup ஃபுல்லாக வந்து பூண்டு. இதெல்லாமே நம்ம இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பூண்டு, புளி, வரமிளகா மட்டும் ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமே தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிக்கணும். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேருந்து வேறு ஒரு கப்புக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடா வச்சுக்கோங்க. செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நார்மலாக எண்ணெய் ஊற்றுறதை விட கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த டிஷ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து ஊற்றணுங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்துட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்லுப்பு, வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், வரமிளகாப்பொடி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பொருளையுமே கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வந்துட்டு கொதிக்க விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கணும். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்னா நம்ம தக்காளி தொக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குங்க. அண்ட் தென் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குங்க. இப்படி எடுத்து செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு பச்சை வாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபேவர்ஃபுல்லான தக்காளி தொக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.